சென்னை திருவொற்றியூரில் மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மாமனாரை கேட்ட மருமகளுக்கு கத்துக்குத்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவொற்றியூர் டிஎஸ்ஆர் நகரைச் சேர்ந்தவர் வினோத்குமார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரம்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடன் வினோத்குமாரின் தந்தை குமரன் குட்டியும் வசித்து வருகிறார் டீ கடையில் வேலை செய்யும் குமரன் தினமும் மது பாட்டில்கள் மற்றும் சிகரெட் துண்டுகளை வீட்டிலேயே போட்டு வந்துள்ளார் இது குறித்து ரம்யா மாமனாரிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த குமரன் மருமகள் என்றும் பாராமல் ரம்யாவின் தலையில் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் ரம்யாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாமனார் குமரனை தேடி வருகின்றனர்